சதுர்த்த செயல் தீபாவளியும், அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையில் கேதார கௌரி விரதமும் இருப்பாங்க. புரிதுங்களா? அப்போ கேதார கௌரி விரதம் வந்து அதுக்கு மறுநாள் அமாவாசை அன்று நம்மளுக்கு எடுக்கிறது. விளக்கேற்றி யார் கரெக்டாக பூஜை பண்ணுறாங்களோ, ஐஸ்வர்யங்களும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. இந்த கேதார கௌரி விரதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், கணவன் மனைவி இப்படி தான், என் கணவனுக்காக நான் வாழ்கிறேன், என்னுடைய மாங்கலிய பலம் நல்லா இருக்கணும், கோயிலுக்கு போனால் கூட சம்பதிகளாக போனாதான் அந்த கோயிலில் அந்த ஆண்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா பெண்ணுக்கு அது கிடையாது. ஆண் செய்த புண்ணியம் ஃபுல்லா பெண்ணுக்கு சேரும். அர்த்த நாரீஸ்வரராக நம்ம வீட்டில் பயன்பாட்டக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களையும் இந்த பூஜையை எடுக்கணும். அது என்ன பொருள்னா அம்மியும் ஆட்டு உரலும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்பவுமே நம்ம வீட்டில் நாலே நாலு பேர் தாங்க இருப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட ரெண்டு பிள்ளைங்க, இல்லைன்னா வந்து அம்மா அப்பா. இப்படி வீட்டில் வந்து அந்த நியூட்ரல் ஃபேமிலி அப்படின்னு சுருங்கிடுச்சு இல்லையா. சுருங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் வேலை தேடி வெளியில் போயிட்டு இப்போ அம்மா அப்பா குழந்தை அப்படின்னு மூணு பேர் தான் இருக்காங்க. ஆனால் சண்டை சச்சரவு மட்டும் குறைவே இல்லாமல் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா ஒரு பிரச்சனை, வேலை கிளம்பும் போது, வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு பிரச்சனை, நடுவில் ஒரு பிரச்சனை, ஃபோனை போட்டு திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் மனைவியோடைய இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, அது எப்பப்பாரு கிட்டு போயிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க திருப்பி வந்து கொண்டு வரணும், ஒரு பில்ட் பண்ணணும், அந்த பழைய காதலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. சே, அவ்வளோதான் போல வாழ்க்கை, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்கும். தேடி வர செல்வங்களும் சரி, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமும் சரி, நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் வரக்கூடிய நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் எப்போவுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், சிம்பிளான சில விஷயங்கள் எப்போவுமே உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. சின்ன சின்ன டிப்ஸு இல்லைன்னா இதை அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அது குறித்த ஒரு தகவல் தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான்ப்பா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பேருமே, நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கலாம். அதன் மூலமாக வந்து வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். கேட்குற பொருள், எந்த ஒரு வீட்டில் வந்து மனைவியை மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கணவன் இருக்கானோ அந்த வீட்டில் கேட்குற பொருள் கிடைக்குங்கிறத நீங்கள் எப்போவுமே சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த ஒற்றுமையை மேம்படுத்துறதுக்கு இன்னும் எளிமையான வழிகள், ஏதாவது பூஜை முறைகள் அப்படி ஏதாவது இருக்கா? அதுவும் உடனே நாங்கள் செய்யணும்ப்பா, இன்றைக்கே நாங்கள் வந்து ஒற்றுமையை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், இந்த இப்போ நம்மளுடைய தீபாவளி சமயத்தில் ரொம்ப எல்லாருமே, அதாவது நான் சொன்னது என்னென்னா, காஞ்சி காமாட்சிக்குள்ளது வந்து ரொம்ப விசேஷமானது. இங்கே உள்ளவங்க, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், அந்த திருப்பூர், அது ஃபுல்லாகவே காமாட்சியினுடைய ஆட்சி. அவள் இருக்கும் இடத்தில் ஃபுல்லாகவே இந்த பூஜைகள் உண்டு. இந்த பூஜை உண்டு, கேதா கௌரி விரதம், கேதார கௌரி அப்படிம்பாங்க. கேதார கௌரி விரதம் வந்து இங்கே உள்ளவங்க ஃபுல்லாகவே ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஏகம்பரநாதருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் உள்ள பூஜைகள் அப்படிங்கிறது. அதாவது பண்டகாசுரனை அழித்தால் எல்லாம் பண்ணான், அப்புறம் அவள் வந்து
சிவனோட சேரணும், சேர்ந்து அவள் வந்து போகணும். அப்போங்கும்போது சிவனுடன் சேர்ந்து இருக்கணும், அவள் வந்து விரதங்கள் இருக்க ஆரம்பிச்சா அந்த விரதத்தில் கேதார கௌரி விரதம் வந்து ரொம்ப முக்கியமான விரதமாக அவர் எடுத்தார். அம்மனே இருந்த விரதம் அது ரொம்ப விசேஷமான விரதம். இந்த கேதார கௌரி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வராக ரெண்டு பேர் தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். இவ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை பிடித்து சிவலிங்கம் செய்து அந்த சிவனுக்கு பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறது அந்த கேதார கௌரி விரதத்தில் உள்ளது. அதை வந்து சிவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேதார கௌரி விரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க. 21 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுக்லா தசமி தசமியில் அவங்க வந்து விரதம் தொடங்குவாங்க. அந்த விரதம் தொடங்கி ஐப்பசி மாதத்தில் அதாவது சுக்லாபட்சம் தசமியில் அதாவது வளபிறை தசமியில் விரதம் தொடங்குவாங்க. அப்புறம் ஐப்பசி மாதம் அமாவாசையில் கரெக்டாக அந்த விரதம் முடியும். சதுர்த்தசியில் வந்து நரகாசுரனை கொண்ட இது தீபாவளி சதுர்த்தசியில் தீபாவளியும் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையில் கேதார கௌரி விரதமும் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ கேதார கௌரி விரதம் வந்து அதுக்கு மறுநாள் அமாவாசை அன்று நம்மளுக்கு எடுக்கிறது. திரியோதசையில் நம்ம வந்து தனவந்திரி விரதம் தனவந்திரிக்கு சாமி கும்பிடுறது. தனவந்திரிக்குள்ள விரதங்கள் இருக்கிறது. சதுர்த்தசி தீபாவளி விரதம், அமாவாசையில் கேதார கௌரி விரதம். இப்படி இந்த 3 நாளுக்கும் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரதமை சுக்லாபட்சம் பிரதமை ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்த நாளும் ரொம்ப விசேஷமானது. இந்த 5 நாட்களும் தீபாவளி ஒட்டிய 5 நாட்களும் நம்மளுக்கு ரொம்ப பவர். இந்த 5 நாட்களையும் விளக்கேற்றி யார் கரெக்டாக பூஜை பண்ணுறாங்களோ ஐஸ்வர்யங்களும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. அதனால இந்த இடம் வந்து அதாவது திரியோதசியில் வந்து தனவந்திரி விரதங்கள் தனவந்திரி வழிபாடு இதெல்லாம் எடுக்கிறது. அந்த தனவந்திரி வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வந்தார் அப்படிம்பாங்க. அமிர்தம் பொன்னாகவும் பொருளாகவும் ஆரோக்கியமானவும் மருந்தாகவும் நம்மளுக்கு வருது. அதான் சுக்கிரனுடைய அம்சமாகவே எடுத்துட்டு வராரு அப்படின்னு அர்த்தம். அந்த விரதம் திரியோதசையில், அடுத்த சதுர்த்தசையில் நம்மளுக்கு வந்து தீபாவளி, அதுக்கு அடுத்தது கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், கணவன் மனைவி இப்படி தான் என் கணவனுக்காக நான் வாழ்கிறேன், என்னுடைய மாங்கலிய பலம் நல்லா இருக்கணும், கணவனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனைவிகளும் இருக்கிற விரதம். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா தசமியில் வளர்வு தசமியில் இருந்து அமாவாசை வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நேரம் உணவு தான், காலை மாலை கிடையாது, காலை இரவு உணவு கிடையாது, ஒரு நேரம் தான் உணவு எடுப்பாங்க. தரையில் தான் படுப்பாங்க, வெறும் எதுவுமே விரித்து படுக்க மாட்டாங்க. ஒரு அதாவது ஒரு நோன்பு கயிறு எடுத்துக்குவாங்க. அந்த நோன்பு கயிறில் ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு விளக்கேற்றிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு போடுவாங்க. அப்படி 21 நாட்களும் 21 முடிச்சு அந்த நோன்பு கயிறில் போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விரதம் அன்று எதுவுமே சாப்பிடக்கூடாது. 21 முடிச்சு போட்ட அந்த நோன்பு கயிறு, அப்புறம் 21 அதிராசங்கள், 21 அதிராசமும் கடலெண்ணெய் சமைக்கக்கூடாது. நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் தான் 21 அதிராசம் சமைக்கணும், சுட்டு எடுக்கணும். அப்புறம் 21 வெத்தலை, 21 கொட்டாம்பாக்கு தான் யூஸ் பண்ணணும். இந்த பாக்கு யூஸ் பண்ணக்கூடாது, கொட்டாம்பாக்கு தான் யூஸ் பண்ணணும். 21 பாக்குகள், அப்புறமா 21 இது இந்த கை இது மஞ்சள், 21 குங்குமம் இது அதெல்லாமே 21 21 ஆக, வெத்தலை 21, அப்படி 21 பூக்கள் அப்படி சொல்லிட்டு வரிசையாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஒரு முரம் இருக்கும், அந்த முரத்து மேலே வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை துணி போட்டு மூடி அதுக்கப்புறம் அந்த அதில் வந்து கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த சின்ன கருவளையம் மாதிரி ஒரு வளையல் இருக்கும், அந்த வளையலும் அதை சேர்த்து வச்சு எடுத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. விரதம் இருந்து அன்னைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அது சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சிவன் கோயிலை சுற்றி அந்த இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த நோம்பு கயிறை சிவலிங்கத்தின் மேல் வைத்து அவங்க ஐயர் கொடுப்பாங்க. நோம்பு கயிறு கட்டி விடுவாங்க. நீங்கள் அந்த நோம்பு கயிறு கட்டி விடணும் பரவாயில்ல, நீங்கள் அந்த அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தால் ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் கட்டிடணும். கட்டிட்டு நம்ம பூஜைகளை நம்ம தொடங்குறோம். இந்த பூஜை வந்து என்னென்னா லிங் அதாவது கலச பூஜை மாதிரி எடுப்போம். கலச பூஜை வந்து நம்ம 2 கலசம் பார்வதியாகவும் எடுத்துக்கணும். சிவன் வந்து சிவனை வந்து பார்வதி வேண்டுற மாதிரி
நம்ம எப்பவுமே சமமாக வைப்போம், ஈக்குவலாக வைப்போம். இங்கே வந்து சிவன் வந்து சிவனை வந்து பார்வதி வந்து வேண்டிக்கிட்டு இருக்கா, அதாவது சிவனை அடைவதற்காக வேண்டுவது போல் நம்ம வந்து ஒரு பாவனையாக சிவனும் சிவனையும் பார்வதியையும் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைகள் பண்ணி அதாவது 21 காய்கறிகள் வைத்து உணவு வகைகள் சமைத்து அதை எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜையை நிறைவு செய்வோம் அப்படிங்கிறது தான் உண்டு. இந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது. இந்த பூஜையை நம்ம வீட்டில் வச்சு கோயிலுக்கு போகாத முடியாதவர்கள் அந்த நோன்பு கயிறை இந்த கலசம் வைக்கிறோம்லையே அந்த கலசத்தின் மேல் சிவனாக பாவிக்கிறோம்லையே அந்த கலசத்தின் மேல் இந்த நோன்பு கயிறை வச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டின் பெரியவங்க கையில் கட்டிக்கலாம், பெரியவங்க மூலமாக கையில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூஜைகள் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதாவது இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தம்பதி சகோதரராக அதாவது அர்த்தநாரீஸ்வரராக நம்ம வீட்டில் பயன்பாட்டக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களையும் இந்த பூஜையை எடுக்கணும். அது என்ன பொருள்னா அம்மியும் ஆட்டு உரலும். ஓகே ஓகே, நம்ம வீட்டில் சின்னதாவது வச்சிருப்போம் இல்லையா? ஆமா, அம்மியும் ஆட்டு உரல், அது சிவனும் பார்வதியுமாக அம்சமாக தெரிவாங்க. இந்த ரெண்டையுமே கழுவி நல்லா சுத்தப்படுத்தி நல்லா மஞ்சள் போட்டு குங்குமம்லாம் வைத்து தும்பப்பூ தும்ப இலைகளை வைத்து அம்மியையும் ஆட்டு உரலையும் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அதை வந்து விசேஷமாக எடுத்து கும்பிட்டிங்கனாலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த அம்மி ஆட்டு உரலை வைத்து பூஜைகள் வைத்து கும்பிட்டுட்டு அதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதை மறைச்சி வச்சிடணும். அதை வந்து துணி வைத்து மறைத்து வச்சுட்டு உங்கள் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த இதை வந்து அந்த அம்மியும் ஆட்டுக்கொள்ளையும் யார் கண்ணுக்கும் அன்று ஃபுல்லாக காமிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பயன்பாட்டுக்களை வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த பூஜை முறையில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இதை வந்து பச்சையம்மன் வழிபாடாகவும் இதை எடுத்துக்குவாங்க. இது ஏகமரநாதர் கோயிலில் அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த வழிபாடு இருக்கும். இப்போது நிறைய பேர் பெண்கள்லாம் வந்து அதிகமாக பூஜை பண்ணுறதே இல்லை, ஆனால் சில வீடுகளில் பெண்கள் வந்து இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், நானும் கணவனும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணவன்மார்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விலகி விலகி போனாலும் ஆனால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறோம். அப்படி ஆப்போசிட்டாக வந்து ஆண்கள் சில இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். பெண்கள் வந்து கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்னதுக்கப்புறமும் இல்லை என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், நான் வாழ்ந்து அவளோடு தான் வாழ்வேன், சேர்ந்து வாழ்வேன், டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆண்களையும் பார்க்குறோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் பெண்கள் நீங்கள் பூஜையை பண்ணலான்னு சொல்லிட்டீங்க, ஆண்கள் இந்த பூஜையை எடுத்து பண்ண முடியுமா? ஆண்கள் அதாவது ஆண்கள் தனிப்பட்ட முறையில் எப்போவுமே பண்ண, ஒரு கோயிலுக்கு போனால் கூட சம்பதிகளாக தம்பதிகளாக போனால் தான் அந்த கோயிலில் அந்த ஆண்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் பெண்ணுக்கு அது கிடையாது. ஆண் செய்த புண்ணியம் ஃபுல்லாக பெண்ணுக்கு சேரும், ஆனால் பாவம் சேராது, பாவம் சேராது பெண்ணுக்கு. ஆண் என்ன புண்ணியம் செய்தாலும் அது பெண்ணு பங்கு வாங்கிக்குவா, ஆனால் பெண் செய்த புண்ணியங்கள் ஆணுக்கு போய் சேராது. அவளுக்கு தான் சேரும். அதனால ஆண் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய முடியாது. பெண்ணோட சேர்ந்து தான் பண்ணணும். ஒரு ஹோமம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் பெண்ணோட இருந்து பண்ணால்தான் அவனுக்கு அது சித்திக்கும். அதனால பெண் இருந்து தான் பண்ணணும். இப்போ ஒருவேளை இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு கோயிலில் போயிட்டு நம்மளால் வழிபாடு செய்ய முடியும்னா ஆண் போயிட்டு கோயிலில் பண்ண முடியும். ஆமாம், ஆண் வந்து பெண் ஆண் வந்து ஒரு பெண் இல்லைன்னா அந்த கோயிலில் போய் அந்த நோன்பு கயிறு அதெல்லாம் போய் கொடுத்துட்டு அங்கே ஐயர் கையில் கட்டிட்டு 21 அதிராசங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து அங்கே வச்சு கும்பிட்டுட்டு அங்கேயே வச்சு கும்பிட்டுட்டு அங்கேயே அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும், ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த பிரசாதத்தை அங்கேயே தானம் கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் பிரசாதத்தை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டில் வந்தவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சு கொண்டு வரணும். நிச்சயமா இது ஒரு நல்ல வழி தான். ஏன்னா நிறைய இடங்களில் ஆண்கள் இப்போ வந்து இறங்கி வந்து ஒரு சமநிலையை யோசிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஆண்களுக்காகவே இந்த எபிசோட் சமர்ப்பணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம பெண்கள் பக்கம்தான் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். ஏன்னா பெண்கள் செய்யவும் செய்கிறாங்க. ஒரு பூஜையோ ஒரு புனஸ்காரமோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை செய்து பார்த்துட்டு அம்மா எனக்கு இந்த அளவுக்கு நல்லது நடந்தது, நான் 4 பேர்கிட்ட சொன்னேன், உங்கள் வீடியோ ஷேர் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கும் சில நல்லது விஷயங்கள் நடக்கட்டுமே. ஆசையாக கட்டின மனைவி தன் கூடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் கட்டாயமாக வந்து கோயிலுக்கு போயிட்டு என்ன செய்யணுங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக
தம்பதிகர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிட்டத்தட்ட 100 வருஷம் நான் ஒன்றா தான் இருக்கணும், இவரோட தான் இருக்கணும், அடுத்த ஜென்மமும் இவரோட தான் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் எப்போவுமே நம்ம நேயர்களுக்காக சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த தகவல்களையும் நேயர்கள் பயன்படுத்திக்குவாங்கன்னு நம்புகிறேன். நேயர்கள் சார்பாகவும் ஆன்மீக உல சார்பாகவும் நன்றிகள் பல. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.